السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، ما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فمن شهد منكم الشهر فليصمه، ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر. صدق الله مولانا العظيم. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: إن الله رفيق يحب الرفق. صدق نبينا صلى الله عليه وسلم. ஜன்னியத்திற்கும் மரியாதைக்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன், ரமலானுடைய முதல் நோன்பை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய நோன்பை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்றைய தினம் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. எஞ்சியுள்ள எல்லா நோன்பையும் ஆஃபியத்துடன் சந்திக்கிற நசீபை அல்லாஹ் தந்தருவானாக. மிக்க ரமலானுடைய நாட்களில் இன்னும் இன்னும் அதிகமாக அமல் செய்கிற நசீபை அல்லாஹ் தருவானாக. இன்றைய தினம் நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிரப்பமான நற்கூலியை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. அவனுடைய சொர்க்கத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அவனுடைய விற்றாவை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தருவானாக. கண்ணிய மிக்க முன்னீர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இந்த ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்றிலே நோன்பு கடமையாக்கப்பட்டதை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மூமின்களே, உங்களுக்கு மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு வருகிற அந்த வசனங்களுடைய தொடர்ச்சியிலே பல்வேறு செய்திகளை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று சொன்ன ரப்புல் ஆலமீன், உங்களுக்கு மட்டும் கடமை அல்ல, உங்கள் முன்னோர்களுக்கும் இப்படித்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை அடுத்து நோன்பு எதற்காக கடமையாக்கப்பட்டது, அதனுடைய காரணத்தை விவரிக்கிறார். நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்கு நோன்பு என்பது ஒரு பயிற்சி. உங்களுக்கு தக்குவாவை உண்டாக்குவதற்காக, இறையச்சத்தை கொண்டு வருவதற்காக அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வை தருவது நோன்புல இருக்குது. எனவே அந்த பயிற்சிக்காக நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்று சொன்ன ரப்புல் ஆலமீன். அடுத்து அல்லாஹ் சொன்னார், ரொம்ப நாட்கள் அல்ல, சில நாட்கள் தான் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அல்லாஹ் மூமின்களே என்று அழைத்து அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவது, உங்களுக்கு மட்டும் கடமை அல்ல, நான் முன்னால் உள்ள எத்தனையோ பேருக்கு நோன்பு கடமையாக்கி இருக்கிறேன். அடுத்தபடியாக நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கான காரணம் இறையச்சத்திற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். நான்காவதாக, அது சில நாட்கள் தான், எல்லா நாட்களும் அல்ல, இந்த ஒரு மாதம் தான் எண்ணப்படக்கூடிய சில நாட்கள் என்று சொல்கிறான். சொல்லிக் கொண்டு வருகிற ரப்புல் ஆலமீன் இனி அதை தொடர்ந்து அல்லாஹ் இரண்டு செய்தியை சொல்கிறான். முதலாவது, ஒருவேளை அந்த நோன்புடைய காலங்களில் கடமையாக்கப்பட்ட அந்த நாட்களில் நீங்கள் நோயாளியாகிவிட்டாலோ, அல்லது பயணத்திலே நீங்கள் மாட்டிக்கொண்டாலோ, சூழல் ஏற்பட்டு விட்டாலோ, அந்த நாட்களை இன்னொரு நாட்கள் கணக்கிட்டு நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளலாம். நிர்பந்தங்கள் வருகிற பொழுது அல்லாஹு தஆலா நோன்பு கடமை என்று சொன்னால், உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் முன்னோர்களுக்கும் என்று சொன்னால், அதற்கான காரணத்தை சொன்னால், நிறைய நாட்கள் அல்ல சில நாட்கள் என்று சொன்னால், அதையும் தாண்டி வருகிற பொழுது அல்லாஹ் அடுத்த ஆறுதல் சொல்றான். ஒருவேளை நீங்க நோயாளியாக ஆயிட்டீங்கன்னா அப்படி நோயையும் வச்சுக்கிட்டு நோன்பு பிடிக்கணுங்கிறது அவசியம் இல்ல. ரெண்டு விஷயம் இருக்குது நோயில. ஒண்ணு என்னன்னா, நம்ம நோன்பா நோயாளியா இருக்கும் போது நோன்பு வைக்கிறது, இதையும் தவிர்த்துக்கிறலாம். இரண்டாவது, நோன்பு வைக்க முடியும், கொஞ்சம் நோய் இருக்குது ஆனா நோன்பு வைக்க முடியும், ஆனா நோன்பு வைத்தா நோய் அதிகமாகிவிடும் என்றிருந்தாலும் நீங்கள் நோன்பு விட்டுக் கொள்ளலாம். அப்ப நோயாளியாக இருந்தாலோ அல்லது பயணத்திலே இருந்தாலோ நோன்பு உங்களுக்கு தள்ளுபடி. அந்த காலத்திலே ஐயாவும் புகழ், வேற ஒரு நாட்களில் நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளலாம். அதை கணக்கிட்டு ஆனா சொல்லித்தல்ல ஒரு செய்தியை சொன்னும், ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் அங்கேயும் நீங்கள் நோன்பு வைக்க முயற்சி செய்தால்
நீங்க நோயாளியா இருக்கிறீங்க, நோன்பு வைக்கலாம் அளவுக்கு நீங்க முயற்சி செஞ்சுட்டீங்கன்னா, பயணத்துல இருக்கிறீங்க, பயணத்துல இருந்தாலும் நோன்பு வைக்கலாம் நீங்க முயற்சி எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியாது அதனுடைய நன்மையை பெருசுங்கிறாள். அதுக்கு எவ்வளவு நன்மை கொடுக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதுங்கிறாள். அவ்வளவு நன்மை வந்துசுமோ கயிறுள்ளக்கும் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார் அப்துல் ஆலமீ. இந்த சட்டங்களுடைய முடிவில் ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான், அதைத்தான் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அல்லாஹ் நோன்புடைய சட்டத்தை சொல்லிக் கொண்டே வருகிற பொழுது அந்த ஆணத்தினுடைய கடைசியில் அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வசனத்தை முடிக்குமா, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். மூமின்களே தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் எப்போதும் உங்களுக்கு கஷ்டத்தை விரும்ப மாட்டான், எப்பவுமே உங்களுக்கு லேசத்தான் விரும்புவாங்கிற அல்லாஹ். மோமின்களே அல்லாஹ் எப்பவுமே உங்களை கஷ்டப்படுத்தி கொடுக்க விரும்ப மாட்டான், எந்த சட்டமாக இருக்கட்டும் அல்லாஹ் எப்பொழுதும் உங்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹ்வின் விருப்பமும் அல்ல நோக்கமும் அல்ல. இந்த ஷரியத்து சட்டத்துல கஷ்டங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்கிற அல்லாஹ் உங்களுக்கு லேசை நாடுகிறார், இலகுவை நாடுகிறார், விருதுவை நாடுகிறார். கொஞ்சம் நீங்கள் சீர்தூக்கி பார்த்தால் சரீரத்தினுடைய எல்லா சட்டங்களிலும் கஷ்டம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வார்த்தை இது, நான் லேசாக்கி வச்சிருக்கிறேன், எந்த நிர்பந்தமும் கிடையாது, உங்கள் சக்திக்கு மீறி நான் எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய வார்த்தை, எந்த சுமையும் சுமத்த மாட்டேன், உன்னால் என்ன தாங்க முடியும் என்பது எனக்கு தெரியுங்கிற அல்லாஹ். நம்மால் என்ன தாங்க முடியுமோ அழுத்தம் கொடுப்பான், நம்மால் என்ன செய்ய முடியுமோ அழுத்தம் கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரே நேரத்தில் அல்லாஹ் ரெண்டு முசீபத்தை கொடுக்க மாட்டான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே நேரத்தில் ரெண்டு சோதனைகள் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய மனிதனை படைத்த ரப்புல் ஆலமீன் மனித சக்திக்கு எது முடியும் என்பது அல்லாஹ் உங்களுக்கு தெரியும். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா இன்றோடுப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவார், எந்த ஒரு ஆத்மாவையும் அவருடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் கஷ்டப்படுத்துறது இல்லைங்க. அல்லாஹ் சக்திக்கு மீறி கஷ்டப்பட மாட்டான், கஷ்டப்படுத்த மாட்டான். அப்ப இலகுவான சட்டங்கள் தான், அனைத்திலும் உபதேசமான சட்டங்கள் உலகத்துல நீங்க பார்க்கலாம். இஸ்லாத்துக்கு வரதுக்கு என்ன செய்யணும், இஸ்லாத்தினுடைய சட்டங்களை பூரா எடுங்க, கடமைகள் பூரா எடுங்க. எவ்வளவு லேசாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். ஒருத்தர் முஸ்லீமாகணும் வைங்க, 40 வருஷமா காபிரா இருந்தாரு, 50 வருஷமா காபிரா இருந்தாரு, 60 வருஷமா இஸ்லாத்துக்கு மாற்றமா இருந்தாரு, முஸ்லீம் ஆகணும், என்ன செய்யணும், ஃபார்மாலிட்டிஸ் என்ன, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஒரு வாரத்துல நாயினாலே முகமது ரசூலுல்லாஹ் முடிஞ்சிருச்சு. உலகத்துல என்ன மதத்துல இப்படி இருக்கு சொல்லுங்க பாக்கும், இஸ்லாத்துக்கு உள்ள முனைகளுக்கு அந்த வார்த்தையினுடைய வீரியம் இருக்கு பாருங்க. 50 வருஷமா எவ்வளவு பெரிய மோசமான வாழ்க்கைக்கு உரியவராக இருந்தாலும் அந்த கலிமா சொன்னதற்கு பின்னால் பரிசுத்தமான பச்சை குழந்தை நான் செல்லலாம் இல்லையா. 60 வருஷத்தினுடைய பாவம், 70 வருஷத்தினுடைய பாவம் ஒட்டுமொத்தமாக பிடித்தறியப்படுகிறது. ஒரு வார்த்தை தான் அல்லாஹ் சொன்னான், பிக்கு முடியும் அல்லாஹ் லேசான தீனை தந்திருக்கிறான், லேசான மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த தீன உள்ள நுழைவதற்கு கஷ்டம் கிடையாது, ஆக லேசானது. சர்வசாதாரணம் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்தார்களா, போர்க்களத்து எதிரியை துரத்துகிற உசாமா, நபியினுடைய வளர்ப்பு மகனாக உசாமா, நபி அளவு கடந்து நேசித்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹு எதிரியை துரத்திக் கொண்டு ஓடுகிறார். மரத்திற்கு பின்னால் போய் மாட்டுகிற பொழுது வாளை எடுத்து அவருடைய தலையிலே கொண்டு போகிற நேரத்திலே அவர் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றார். அதற்கு உசாமா ரலியல்லாஹு உள்ள சொல்லிவிட்டார், எதிரி படையில வந்திருக்கிறார், இவ்வளவு நேரம் எதிர்த்து போர் செஞ்சிருக்கிறார், நிர்பந்தமாக உயிரை காப்பாற்றுவதற்கு கடைசி நேரத்துல கலிமா சொல்லிட்டாரு உள்ள சொல்லுகிற நேரத்துல. ஆனாலும் சொல்லிட்டாங்க உள்ள சாமா ரலியல்லாஹு அன்ஹு நபிகிட்ட வந்து இந்த செய்தியை சொன்னப்ப ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க, கலிமா சொல்லிட்டாரு இல்லையா, முடிஞ்சிருச்சு, அவர் முஸ்லீம் ஆயிட்டாரு, நீங்க ஒரு முஸ்லீம கொண்டு இருக்கிறீங்க. அவருடைய உள்ளத்தை நீங்க பிளந்தா பார்த்தீர்கள், பெரிய தவறு செய்து விட்டீர்கள், நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், ஒரு முஸ்லீமை கொலை செய்து விட்டீர்கள் என்று சொன்னாங்க. உசாமா ரலியல்லாஹு சொன்னாங்க, நபியினுடைய வளர்ப்பு பிள்ளை, நபியினுடைய பிரியமான மகன். அப்ப சொல்றாரு, அப்ப நான் ஏன் முஸ்லீமான அப்படின்னு நான் வருத்தப்பட்டேன், நான் முஸ்லீமா இல்லாம இருந்திருக்கலாமே, நான் இஸ்லாமத்திற்கு வந்து நான் செஞ்ச பெரிய பாவம் அதுதான், அந்த அளவுக்கு நான் வருத்தப்பட்டேன் என்று அதற்கு உசாமா ரலியல்லாஹு சொல்றாங்க. என்ன காரணம், இஸ்லாமத்துக்கு வருவதற்கு ஒரு வார்த்தை தான், காலமெல்லாம் யாசனம் யாசனம் யாசனம், சிலையே சிலையே என்று சிலை வணக்கம் செய்து கொண்டிருந்த ஒருவன் வாய் குழம்பி கொஞ்சம் தடுமாறி யாசனம் என்று சொல்வதற்கு பதிலாக யாசமது என்று சொன்னான். சமது என்றால் அல்லாஹ், அல்லாஹு சமது,
அல்லாஹ் சொன்னது. அல்லாஹ் உடனே லபீக் என்னப்பான்னு அல்லாஹ் கேட்டாரா? மலக்குமார்கள் சொன்னாங்களா, அவன் எப்பவுமே சனம் சனம் என்று சிலைகளை கூப்பிடுபவன், கொஞ்சம் நாக்கு தடுமாறி சமதுன்ட்டான். நீ உடனே நான் நீ போய் பதில் சொல்றது சரியா இருக்கான்னு கேட்டப்ப அல்லாஹு தஆலா சொன்னான், இவ்வளவு நாட்களாக அந்த சிலையை அழைக்கிறான், அது பதில் சொல்லவில்லை. சமதுன்னு ஒரு தடவை தான் கூப்பிட்டான், நானும் பதில் சொல்லலன்னா அந்த சிலைக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? நல்லா அதற்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வார்த்தை கூப்பிடுகிறான் மார்க்கம், அது வருவதற்கு லேசு. தொழுகை அல்லாஹ் 50 வக்து வைக்கல, 50 வக்து வைக்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா குறைத்து 5 வக்தாக ஆக்கினார். அந்த 5 வக்துக்கும் 50 வக்து நன்மையை தருவதாக சொன்னார் இல்லையா? எல்லா இடத்திலையும் சொல்லுகிறான், பூமியில எல்லா இடத்திலையும் சொல்லுகிறான். அல்லாஹ் லேசா இருக்கா? பள்ளிவாசல்ல தான் சொல்லணும்னு சட்டம் வச்சிருந்தா என்ன செய்ய முடியும்? கட்டாயம் இல்லையே, எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல முசல்லாவை விரிச்சிடலாம், பீச்சுக்கு போன முசல்லாவை விரிச்சிடலாம், நடு ரோட்ல முசல்லாவை விரிச்சிடலாம், ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கு தெரியும், உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும், எல்லா இடங்களுக்கும் முசல்லா விரிக்கப்படும். அல்லாஹ்வுக்கான இந்த உம்மத்திற்கு தொழுகிற இடத்து லேசாக்கி வச்சிருக்கிறான், தொழுகையுடைய வக்தர் லேசாக்கி வச்சிருக்கிறான். நீங்க வந்து ருக்குவ பிடிக்கிறீங்க, ஆனா அந்த ரக்காத்தி உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ரப்பல்லாஹ்வின் தொழுகையுடைய விஷயத்துல ஜகாத் அல்லாஹு அக்பர், ஜகாத் இருக்கிறான். எல்லா சட்டங்களும் இந்த மார்க்கத்துல இலகுவானது, ஜகாத்துடைய சட்டங்கள் ஆக இலகுவானது. வருமானத்துல சக்காத்து கிடையாது, சேமிப்புள்ள சக்காத்து, இருப்புள்ள சக்காத்து. நீங்க கோடிக்கணக்கான அளவுக்கு வீட்டு கட்டிக்கிறீங்க, அதுல சக்காத்து இல்ல. கோடிக்கணக்கான அளவு உண்டான சொத்துல நீங்க வாகனம் காமிச்சுக்கிற ஜகாத்து கிடையாது, நீங்க எவ்வளவு பெரிய சொத்துக்களை வாங்கி போட்டுக்கிற ஜகாத்து கிடையாது. ஜகாத் ரப்புல்லாலமீ நம்முடைய வருமானத்தினுடைய சேமிப்புள்ளதா அல்லாஹ் ஜகாத்தை கொடுக்க. வாடகை வாடகையும் ஜகாத்து, வாடகையினுடைய வீட்டிற்கு ஜகாத்து கிடையாது. இப்படி ஜகாத்துடைய விஷயத்துல அல்லாஹு தஆலா லேசாக்கி இருக்கிறான். ஹஜ்ஜி அல்லாஹு அக்பர், ஹஜ்ஜினா என்ன? ஹஜ்ஜிங்கிறது அதனுடைய கரெக்டான ஹஜ்ஜிங்கிறது அரபாவுடைய முகல்ல இருந்து அரபாவுடைய அந்த மகரிப் வரைக்கும் அந்த இடத்துல தங்குறது தான் ஹஜ்ஜினுடைய முக்கியமானது. அல்லாஹ் ஹஜ்ஜின்னா 2 ரக்காத்து தொழுகணும்னு வச்சிருந்தாங்க வைங்க, எத்தனையோ நோயாளிகள் தொழ முடியாம போயிடலாம். பெண்களுக்கு மாதவிடாய் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து ஹஜ்ஜி கிடைக்காம போயிடலாம். அல்லாஹ் ஹஜ்ஜின்னா என்ன வச்சிருக்கான்னு தெரியுமா? எவ்வளவு லேசு பாருங்க, அரபாவுடைய இடத்துல கொஞ்ச நேரம் அந்த நேரத்துல தங்கணும் அவ்வளவுதான். அப்படி வச்சதுனால சில நேரங்கள் பெண்கள் அங்க போறாங்க, போன இடத்துல மாதவிடாய் ஆயிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஹஜ்ஜி கிடைக்கணுமா இல்லையா? ஹஜ்ஜிங்கிறது ஒண்ணும் இல்ல, அந்த அரபால அவங்க தங்கிட்டா போதும், அல்லாஹ் ஹஜ்ஜி, அதுதான் ஹஜ்ஜி. இப்படி எல்லா இபாதத்துகளையும் நோன்புல இருந்து எல்லா இபாதத்துகளையும் நோன்புலையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆரம்பத்துல எல்லாம் நோன்பு ரொம்ப கடினமாக இருந்துச்சு, மோமனுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஆரம்பத்துல எல்லாம் விட்டால நோன்பு பாத்தீங்கன்னா பஜிர்ல இருந்து ஆரம்பிச்சு மறுநாள் மகரிப் வரைக்கும் தொடர், மகரிப்பு இஷா மட்டும்தான் கேட்க, மகரிப்பு இஷா மட்டும்தான். அது இஷால இருந்து ஆரம்பிச்சுன்னா மறுபடியும் மகரிப் வந்து நிற்கும். அந்த அளவுக்கு நோன்புடைய நீளமாக இருந்துச்சு. அல்லாஹு தஆலா நோன்பு லேசாக்கினா இப்படி இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா இறையுல்லாஹு பிக்கும் எல்லா சட்டத்தையும் அல்லாஹ் லேசாக்கிறான். நீங்க அதை கஷ்டமாக்காதீங்க, மார்க்கம் என்ற பெயரால நீங்க அதை கஷ்டமாக்காதீங்க. பள்ளிவாசலுக்கு வந்துட்டு இருந்த ஒருத்தர், பள்ளிவாசலுக்கு வெளியில ஒருத்தர் நின்று வெயில நின்று இருந்தார். சல்லா அலிஸ்லம் கேட்டாங்க, இவர் ஏன் வெளியே நிக்கிறாருன்னு கேட்டாங்க. யார சூழல் அவர் எதுவும் நேர்த்தி கடன் பண்ணிருக்காரு, என்ன நேர்ச்சி பண்ணிடாரு? இல்ல வெயில கொஞ்ச நேரம் அப்படி நின்றுகிட்டே இருப்பேன் சொல்லி நேர்ச்சி பண்ணிருக்கேன் இப்படின்னாரு. சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு இது அவசியம் அல்ல இந்த இபாதத்து, உங்களை நீங்களை இப்படி கஷ்டப்படுத்திக்கிற இந்த இபாதத்து அல்லாஹ்வுக்கு அவசியம் அல்ல, அல்லாஹ் அதை விரும்ப மாட்டான்னாங்க. அல்லாஹ் அப்படி லேசான விஷயங்களை தான் இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கிறான். இன்னல்லாஹ ரஃபீஃப் யுஹிப்புர் ரிஃபக், அல்லாஹ் மிருதுவானவன், அவன் மிருதுவானதை தான் விரும்புவான். நான் சொல்லாத அல்லாஹ் மிருதுவானவன், அல்லாஹ் எதையுமே ரொம்ப ஆழ செய்ய விரும்ப மாட்டான். ஒருத்தர் மதியனால இருந்து மக்கா வரைக்கும் நடந்தே போய் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் நினைச்சாரா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரையும் கண்டிச்சாங்க, உங்களை நீங்கள் இப்படி கஷ்டப்படுத்திக் கொண்ட மார்க்கம் விரும்பவில்லை. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு ஆயத்து இறக்கணும், இந்த ஓதப்பட்ட வசனத்துல, நீங்க செய்ததுக்காக உங்களை நான் கேள்வி கேட்பேன். இன்னொரு வார்த்தையை அல்லாஹ் சொன்னா, இன் துபுது மாஃபி அம்புசிக்கும், உங்க உள்ளத்துல நீங்க ஏதாவது நினைச்சீங்கன்னா, உங்க உள்ளத்துல பாவத்தை நினைச்சாலும் நான் கேள்வி கேட்பேன். அல்லாஹ் செயல் அல்லாஹ் கேட்கலாம், ஆனா அல்லாஹ் சொன்னா இன் துபுது மாஃபி அம்புசிக்கும்,
இந்த ஒரு வசனம் இறங்கின உடனே எல்லா சகாபாக்கும் ரசூலுல்லாஹ்ட போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு ஆயத்து இறங்கி இருக்குது. இந்து புது மாஃபியா அம்புசிக்கும் உள்ளத்துல தப்ப நினைச்சாலும் நான் கேள்வி கேட்ப பிடி பண்ணிட்டான். அல்லா உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா ரசூலுல்லாஹ்? சில நேரங்களில் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எனக்கு எத்தனையோ மனைவிமார்கள் இருந்தாலும் அல்லாஹ் ஆயிஷா மேல நான் ஹக்குங்கிற அடிப்படையில எல்லாத்துக்கும் சரியா நடக்கிறேன், ஆனால் ஆயிஷா நான் எங்களை பிரியும் அதிகமா போயிடும். பிள்ளைங்க எனக்கு எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனா ஃபாத்திமா மேல முகப்பத்து அதிகமா போயிடும். நல்லா தெரிஞ்சுக்கணும், பிள்ளைங்க மேல சில நேரத்துல நம்மள்ட நாலு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அஞ்சு குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா நாலு பிள்ளைங்க செய்ய வேண்டிய ஹக்குகளை சரியா செய்யணும். அதனால ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரியாக சொத்து கொடுக்கிறது, இன்னொரு பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரியா சொத்து கொடுக்கிறது, இது தவறு. இது மார்க்கத்துல கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். மஹப்பத் என்ற அடிப்படையில, பிரியம் என்ற அடிப்படையில கல்வனுடைய தேட்டமாக சில பிள்ளைகளை விட சில பிள்ளைங்க மேல மஹப்பத் அதிகமாயிடும். சில நேரத்தில் கேட்டாங்க, என் பிள்ளைகள இத்தனைய பிள்ளைகள்ல பாத்திமா நான் என் மேல கொஞ்சம் அன்பு அதிகமா இருக்கிறியா அல்லா, அதனால நீ என்ன பிடிச்சிடாத அப்படின்னு துவா கேட்பாங்க. இப்போ ஒரு வசனம் இறங்கிச்சு, உள்ளத்துல நீ பாவத்தை நினைச்சாலும் அப்படி பண்ண அல்லா சகாபாக்கள் யார சூழல்லா உள்ளத்தை இப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் என்கிறார். எங்களை மீறி சில நேரங்கள் அந்த மாதிரி தப்பான எண்ணங்கள் வந்தது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட கேட்டப்ப அல்லாஹ் இந்த ஆயத்தினுடைய சட்டத்தையே மாத்தினார். அடுத்து அல்லாஹ் தஆலா கொண்டு வந்தால் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஆஹா, உங்க உள்ளத்துல பாவத்தை நினைச்சா அல்லாஹ் பிடிக்க மாட்டான், ஆனா அதற்கு செயல் வடிவம் கொடுத்துட்டீங்கன்னா அல்லாஹ் பிடிப்பான். இப்படி மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே பல தடவை சொல்லி இருக்கிறேன், இந்த இடத்துக்கு அது பொருத்தமான விஷயம். ஒரு சஹாபி வந்தார், ரசூலுல்லாஹ்ட கேட்டார், யா ரசூலுல்லாஹ் குர்ஆன்ல இப்படி ஒரு வசனம் இருக்குது, ஃபவைலுல் முஸல்லீன், தொழுகையாளிகள் தக்பீர் கட்டி தொழுகும் போது கவனக்குறைவாக தொழுதா இவங்களுக்கு நரகம் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். தொழுகையாளிகளுக்கு நரகம் இருக்குது, தக்பீர் கட்டி நின்னா வேறு சிந்தனைகள் வராத அளவுக்கு தொழுகணுங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. இந்த சஹாபி வந்து கேட்டாரு, யார சொல்லலாம் இது சக்திக்கு அப்பாற்பட்டதா இருக்குது, தக்பீர் கட்டி நின்னா அவங்களுடைய சிந்தனை மட்டும் வரதில்லை, அப்படி தொழுதா தொழுக கூடுமான்னு கேட்கிறார். இந்த கேள்வியை கேட்கும் போது செல்லல்லா அலிசல பதில் சொல்லலாம் தயாராகிறாங்க. அதுல தலிகளிகள்லாம் எழுந்திருச்சு சொன்னாங்க, தோழரே தொழுகுங்கிறது அல்லாவுடைய சிந்தனையோடு மட்டும்தான் தொழுகணும், வேறு சிந்தனை தொழுகின்னு வரக்கூடாது, அப்படி வந்துச்சுன்னா அல்லா ஏத்துக்க மாட்டான் அப்படின்னு கோபப்பட்டு பேசிட்டாங்க. செல்லல்லா அலிஸ்லாம் அதுல தலைவர்கள் தான் கேட்டாங்க, அதுல தலியே நீங்க இவ்வளவு தூரத்துக்கு நீங்க வேகப்படுறீங்க, சரி உங்களால் அப்படி தொழுக முடியுமான்னு கேட்டாங்க. தக்பீர் கட்டி ரெண்டு ரக்காத்து அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு மட்டும் உங்களால தொழுக முடியுமான்னு கேட்டாங்க. அதுல தலைவர்கள் தான் சொன்னாங்க, நான் தொழுகுவேன் யார சூழல்லா, சரி தொழுகுங்க பார்க்கணுட்டாங்க. செல்லா அலிஸ்லாம் ரெண்டு ரக்காத்து ரொம்ப வேண்டாம், ஆனா அல்லாஹ்வுடைய சிந்தனை தவிர வேற சிந்தனை வரக்கூடாது. தக்பீர் கட்டினதுல இருந்து சலாம்ங்கிற வரைக்கும் ரப்பனுடைய சிந்தனை மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னப்பாஹ் எப்பவுமே இப்படி பேசினது இல்லையே, எல்லா சகாபாக்களும் பார்த்தாங்க தொழுதுங்கிறார, ஏன் இப்படி சொன்னாருன்னு யோசிக்கிறாங்க. செல்லால செல்ல பக்கத்துல வந்து அதுல தலைநடிகள்லாவ் கேட்டாங்க, அரசூலல்லா ஒருவேளை நான் அப்படி தொழுதுட்டா எனக்கு நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. நான் தொழுதுட்டா என்ன கொடுப்பீங்க? செல்லால செல்ல கேட்டாங்க, நீங்க என்ன கேட்கறீங்க சொல்லுங்க, நீங்க என்ன கேட்கறீங்கன்னு கொடுக்கறேன்னா. உங்கள்கிட்ட ஒரு போர்வை ஒண்ணு யமன் நாட்டினுடைய அரசர் அன்பளிப்பா கொடுத்திருக்கிறாரு. செல்லா அலிசன் சொன்னாங்க, ஆமா ஆமா எங்கிட்ட இருக்கிற ஒரு விலை உயர்ந்த பொருளே அது ஒண்ணு மட்டும்தான், அதை வேணா எங்கிட்ட தந்துருங்க, அதான் எங்கிட்ட தந்துருங்க, நான் தொழுதுன்னா. எவ்வளவு நாளா அது கண்ணு வச்சாலும் தெரியல, ரொம்ப நாளா பார்த்துட்டு வந்திருப்பாருக்கும் தெரியல, அந்த போர்வை எப்படியாவது ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து வாங்கணும், பறக்கத்துக்காகத்தான். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் துன்யாவுக்காக அதை கேட்க மாட்டாங்க. ரசூலுல்லா ஒரு தடவை ஜிப்பா போட்டாங்கிறதுனால ஒரு சஹாபி வந்து கேட்டாரு, யார சூழல்லா முத முதல்ல புது ஜிப்பாவை போட்டு ரசூலுல்லா வந்து உட்காரும் போது ஒரு சஹாபி கேட்டாரு, ஜிப்பா நல்லா இருக்குது. ரசூலுல்லா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, எல்லா சஹாபாக்களும் சுத்தி உட்காந்து நபியே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க, இவர் மட்டும் பார்த்துட்டு பக்கத்துல போய் ஜிப்பா அழகா இருக்கு எனக்கு தந்துருங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஜிப்பா அழகா இருக்கு எனக்கு தந்த நபி கேட்டா கொடுக்காம இருப்பாங்களா? எல்லா விஷயத்துல கேட்டு இது வரைக்கும் இல்லைன்னு சொன்னதில்லை. சாப்பாக்கள் பூரா முறைக்கிறாங்க, என்ன நாகரீகம் தெரியாம இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அவரை முறைக்கிறாங்க. கடைசி செல்லாலத்துல உள்ள பேச்சு போக மருத்துவத்தை கொடுத்துட்டாங்க, அவர் அப்படியே நெஞ்சோடு அணைச்சிட்டு வெளியே கொண்டு போய் சொன்னாரு, என்னுடைய கஃபன் துணிக்காக நான் கேட்டேன்னாரு. என்னுடைய கஃபனுக்காக ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு தடவை போட்டது, இது வரைக்கும் இந்த ஜிப்பாவை யாரும் போடல, அது எனக்கு பாக்கியம், நான் அப்படியே என் கஃபனுக்காக வச்சிருப்பேன்னா. இந்த மாதிரி சஹாபாக்கள் ஆகரத்துக்காக கபருக்காக
நபிகிட்ட இருந்து எத்தனையோ தடவை இந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதற்கு தலைநடிகளாக அந்த போர்வையை கேட்டப்ப செல்லாலேஸ்வரர் முதல்ல நீங்க தொழுவுங்க, அப்புறம் பார்க்க போர்வை தரன்ட்டாங்க, போர்வை கொடுக்கறாங்க. இவர் போய் உது செஞ்சாரு, எல்லா சகாபாக்களும் சுத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. உது செஞ்சுட்டு வந்து ரெண்டு ரக்காத்து, அதிகம் இல்ல ரெண்டே ரெண்டு ரக்காத்து, நமக்கு தெரியாது நம்ம தொழுகையை பத்தி. அந்த சகாபி கேட்டது அவருக்கான கேள்வி இல்ல, நம்ம ஒவ்வொருவர்களுக்குமான கேள்வி இல்லையா? நம்மள யாராவது சொல்ல முடியுமா தக்பீர் கட்டி சலா வாங்குற வரைக்கும் எந்த ஞாபகமும் எனக்கு இல்லையா? ரப்பு மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான் சொல்ல முடியுமா? சொல்லுகிற தொழுகையாக நம்முடைய தொழுகை இருக்கிறதா? யாராவது இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா இந்த சவால்? எல்லா முசீபத்தும் அங்கதான் இல்லையா? வர ஞாபகம் எங்கெல்லாமோ தேடி பார்ப்போம். அதுல தகவல் வராமத்துலாம் சொல்லுவாங்க, ஏதாவது பொருளை காணாக்கிட்டீங்கன்னா ஒண்ணும் செய்ய வேண்டாம், குழு செஞ்சுட்டு ரெண்டரைக்காய் சொல்லுவாங்க, அவன் வந்து சொல்லிடுவான், அந்தவா அந்த இடத்துல நீ வச்சிருக்க ஒண்ணு நீ குழப்பமாவாத, நீ தொழுகையில் கவனத்தை கொண்டு போகாத, பொருள் எங்க இருக்குன்னு நான் காட்டியா நிஜம் எங்க தேடுறியோ சாவி எங்க வச்சு. இப்ப கூட ஒருத்தர் சாவி விட்டுட்டு போயிட்டாரு, என்ன ஆபத்துல விட்டாரு தெரியல. அப்ப அதே மாதிரி பொருள் எங்க இருக்கு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவான். அதே மாதிரி அதற்கு எல்லாம் தக்பீர்கிட்ட நின்னாங்க, தொழுதாங்க, தொழுது முடிச்சு ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார்ந்தாங்க. அசல்லை அலி, அலியே என்ன தொழுதுட்டீங்களா, போர்வை எடுத்துட்டு வர சொல்லிடலாமான்னு கேட்டாங்க. போர்வையே எடுத்துட்டு தலைவர்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போய் உது செஞ்சேன், ரொம்ப பக்தியா உது செஞ்சு ரெண்டு ரக்காத்துக்காக தக்பீர் கட்டினேன், ஃபாத்திஹா ஓதுனேன், ஒரு ரக்காத்து ஒரு சஜத்து, முதல் ரக்காத்துல ருக்கு செஞ்சேன், சுஜூத் செஞ்சேன், எனக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை மட்டும்தான். ஏன்னா சஹாபாக்களுடைய தொழுகையும் நம்முடைய தொழுகையும் ஒரே மாதிரி கிடையாது. அதுல தலைகளையும் தான் அவங்க தைரியமா ஏத்திருக்கிறாங்கன்னா நம்ம ஹதீஸ் ஷரீஃப்ல கேள்விப்பட்டிருப்போம், அவங்களுடைய உடல்ல கிண்ண முதுகுல குத்தப்பட்ட அந்த ஈட்டியை கூட நான் தக்பீர் கட்டி நிற்கும் போது உருவங்கள் சொன்னாங்க இல்லையா? அந்த அளவுக்கு தொழுகையில அவ்வளவு ஈடுபாடு இருப்பாங்க. நம்ம தொழுக மாதிரி நம்ம நினைக்க கூடாது, தைரியமா சொல்லிட்டாங்க. ஆனா இது இது உம்மத்துக்கான பிரச்சனை. இந்த நேரத்துல முதல் ரக்காத்துல யார சூழல்தான் எல்லாருடைய சிந்தனை மட்டும்தான் எனக்கு, இரண்டாவது ரக்காத்திற்காக இறந்துருச்சேன், எழுந்திருச்சு பாத்தியா ஓதன, சூரா ஓதன, ருக்கு செய்தேன். ருக்குல இருந்து எழுந்திருக்கும் போது இந்த ஒரு போர்வை தரங்கன்னு சொன்னீங்களே அது ஞாபகம் வந்துட்டு அப்படின்னு திடீர்னு அந்த போர்வை கண்ணுக்கு முன்னால வந்துச்சு. ரொம்ப நாள் இவர் பாத்துக்கிட்டே இருந்தார் அந்த போர்வைய, திடீர்னு இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு அந்த போர்வை கண்ணுக்கு முன்னால வந்து நிக்குது. நான் கவனத்தை திருப்பி போர்வையை விட்டு மாத்தி அல்லாஹ்வுடைய சிந்தனை கொண்டு வர்றதுக்கு போராடுறேன், முயற்சி செய்யறேன், கடைசி சலாம் வாங்குற வரைக்கும் சைத்தானம் ஜெயிச்சான்ட்டான், ஜெயிக்க முடியலன்ட்டான். என் சக்திக்கு மீறி இது நடக்குது தொழுகை இறங்குறேன், எவ்வளவு போராடுறேன், என் சக்திக்கு உட்பட்டு போராடுறேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் யாரும் இரண்டு ரக்காத்து அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு மட்டும் தொழ முடியாது, அது சக்திக்கு அப்பாற்பட்டது. எனவே உங்க சக்திக்கு எது முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்க சிந்தனையை கொண்டு வருவதற்கு, ஓர்மையை கொண்டு வருவதற்கு. அதற்காகத்தான் செல்லல்லா அலை செல்லம் சொன்னார்கள், சலாம் வாங்கினவுடன் அஸ்தகுஃபிருல்லாஹ் அஸ்தகுஃபிருல்லாஹ்னு 11 தடவை ஓதிக்கங்க. என்ன இவ்வளவு குறைவான சிந்தனைகளோடு குறைவுடன் தொழுகையாக நீங்க அல்லாஹ்க்கு அனுப்புறீங்க, அல்லாஹ் அதை நிறைவாக ஏற்றுக்கொள்கிறான். தொழுகையில இவ்வளவு சிந்தனைகள் இருந்தாலும் ரப்பு நீங்க அந்த போராட்டம் பண்றீங்க பாத்தீங்களா, அது அல்லாஹ் ரசிக்கிறான், அல்லாஹ் ரசிக்கிறான். கட்டாயமாக இருக்கும் அது, அவன் தெரிந்து உங்களால ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் அவன் தொழுகும் போது தொழுகைக்குன்னே ஒரு சைத்தான வச்சிருக்கான், தொழுகைக்குன்னே ஒரு சைத்தான் இருக்கிறான், ஒரு சைத்தாவுக்கு ஒரு பேர் இருக்குது. அவன் என்ன தொழுகையில மட்டும் வந்து சிந்தனையை ஏற்படுத்துவான், அல்லாஹ் உத்தாரா இப்படி ஒரு சைத்தான வச்சிருக்கான். அவனுடைய இன்னொரு சைத்தான் இருக்கான் செல்லாருன்னாங்க, அவன் மேல என்னன்னா மனைவி பொஞ்சாதி கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை ஏற்படுத்துறதுக்குன்னு ஒரு சைத்தான் இருக்கான். இப்படி பல்வேறு குடும்பத்தில பிரச்சனை உண்டாக்குறது, பள்ளிவாசல்ல பிரச்சனை உண்டாக்குறது, மகனால குழப்பத்தை உண்டாக்குறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சைத்தான் இருக்கான். ஆனா என்ன ஒவ்வொரு தோற்றத்துல இருப்பான்னு வைங்க, ஒவ்வொரு தோற்றத்துல வருவான். சிறந்த சொன்னாங்க இவன் உள்ள வருவான், தொழுகைக்கு உள்ள வரைக்கும் வந்து என்ன செய்வான், எல்லா வேலையும் பண்ணுவான். அதனால அவனோடு நீங்க போராட்டம். ஒரு கிறிஸ்தவர் கேட்டார் முஸ்லிம் அதுல தலைவர் இருந்தா விட்ட, உங்க வணக்கம் சிறந்ததா என் வணக்கம் சிறந்ததா? இதற்கு பின்னாலதான் அதுல தலைவர் இருந்தா எங்க வணக்கம் சிறந்தது எப்படி சொல்றீங்க, எங்க வணக்கத்துல சைத்தான் வரமாட்டான், உங்க வணக்கத்துலக்குள்ள சைத்தான் வருவானா இல்லையான்னு கேட்டார். அதுல தலைவர் இல்லா சொன்னாங்க ஆமா சைத்தான் வருவான், எங்க வணக்கம் சுத்தமான, எங்க வணக்கத்துல சைத்தான் வர முடியாது, அப்ப எங்க வணக்கம் தான் சிறந்ததுன்னு அந்த கிறிஸ்தவர் சொன்னார். அதுல தலைகடி இல்லாகும் அவங்கள்ட்ட சொன்னா பதில் சொல்லாம இருப்பாங்களா, அழகா பதில் சொன்னாங்க, இப்ப திருட எங்க போய் திருட போவான், பாலடைஞ்ச வீட்டுக்கா போய் திருட போவான்,
எங்க விலைமதிக்க முடியாத சொத்துக்கள் இருக்குதோ அங்க போய் திருட போவான். எங்க வணக்கங்களில் விலைமதிக்க முடியாத சொத்து இருக்கிறதே, உங்க வணக்கத்துல அவனுக்கு வேலை இல்லை, ஏன்னா அவன் சேர வேலையை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் என்ன செய்வான், அந்த வேலையை நீங்க பண்ணி அப்புறம் அவனுக்கு என்ன வேலை அங்க? அதுல தலைகளிகள்லாம் அவர் இடத்திலே பதில் சொன்னார்களாம். அந்த அளவுக்கு தொழுகையினுடைய விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தக்பீர் கட்டி சலாம் வாங்குற வரைக்கும் கூட அல்லாஹு தஆலா இறைவனுக்காகத்தான் தொழுகை, இறை சிந்தனைக்காகத்தான் தொழுகை, ஆனாலும் கூட உங்களால் முடிந்த அளவுக்கு இறை சிந்தனையை கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். அதை தாண்டி வேறு சிந்தனைகள் வருகிற பொழுது அல்லாஹ் அதை பொறுத்துக் கொள்கிறான். இதுதான் இந்த தீன். இந்த தீனை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு அந்த சிந்தனையில தான் இருக்கணுங்கிறதெல்லாம் இல்ல, நம்மால் முடிந்த அளவுக்கு முயற்சி எடுத்துக் கொள்கிறோம். ரப்புல் ஆலமீன் அதையும் ஏற்றுக்கொள்கிறான். சுருங்க சொல்வதானால் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை ஆக லேசாக்கி வைத்திருக்கிறான். இது லேசான மார்க்கம், இதுல கஷ்டம் என்பது எதுவும் இல்லை. இதனுடைய அமல்கள், இதனுடைய சட்டங்கள் அத்தனையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா மிகவும் லேசாக வைத்திருக்கிறான். எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் இந்த தீனை மிகச் சரியாக புரிந்து கொள்கிற பொருள் நசீப் அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. லேசாக்கப்பட்ட அந்த சட்டங்களை இன்முகத்தோடு மகிழ்ச்சியாக அதை ஏற்று அமல் செய்கிற ஆமிலீன்களாக, ஆபிதீன்களாக, வணக்கசாலிகளாக அல்லாஹ் நம்மை எல்லாம் கபூல் செய்வானாக. அல்லாஹும்ம தக்கப்பல் மின்னா ஸலாத்தனா வஸியாமனா வஃபியாமனா وركوعنا وسجودنا وتضرعنا وتخشوعنا وتمم تسخير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار صلى الله وسلم على سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم மேட்டு பாளையத்தில் இருந்து இஸ்வான் மதரசாவுக்கு வந்திருக்காங்க. சாமியாக